தொடர்ந்து அமலாக்கத்துறை இதுக்கு முன்பாக வந்து வருமானவரித்துறை சோதனையில் வந்து ஈடுபட்டாங்க. தற்போது அமலாக்கத்துறை வந்து உங்க வீட்டில் வந்து சோதனையில் வந்து ஈடுபட்டு வர்றக்கூடிய காட்சியை நீங்க பாக்குறீங்க. எப்படி இதை நிகழ்வு நீங்க பாக்குறீங்க? உங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதா சார்? ஏற்கனவே என்ன நீங்க லாஸ்ட் டைம் நடக்கும்போது தகவல் முறையாக தெரிவிக்கப்பட்டதுன்ற குற்றச்சாட்டுகள் இருந்தது. எனக்கு தகவல் அவங்க சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. சட்ட பிரகாரம் அவங்க எனக்கு சொல்லவும் மாட்டாங்கல்ல. யாருக்கு என்ன, எனக்கு இப்போ தான் நான் வாக்கிங் போயிட்டேன். இப்போ முடிச்சுட்டு வாக்கிங் முடிச்சுட்டு இப்போ தான் வந்தேன். போகிற வழியில் தகவல் சொன்னாங்க. சரி, அப்புறம் கூட வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் அப்படியே அனுப்பிச்சிட்டு நான் அப்படியே வந்துட்டேன். பாப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இது வந்து அமலாக்கத்துறை சோதனை பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து இதுக்கு வருமானவரித்துறை சோதனை பண்ணுறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, இப்போ வருமான வரித்துறை சோதனைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அடுத்து இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ அமலாக்கத்துறை வந்திருக்கு. நானே ஏன்னா என்னுடைய நண்பர்கள் சொல்லி தான் நான் வாக்கிங் பாதையில் கட் பண்ணிட்டு திரும்ப வண்டி பிடிச்சி வந்துட்டேன். இப்போ டாக்ஸி பிடிச்சி வந்தேன். இப்போ பரவாயில்ல, பார்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய உங்களுடைய உறவினர்கள் வீட்டில், உறவு ஒப்பந்ததார் வீட்டில் அதெல்லாம் சோதனை செஞ்சாங்க. இப்போ மீண்டும் இப்போ உங்கள் வீட்டில் ஒரு அமைச்சராக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு சோதனை கிடைப்பாங்க. இது எப்படி பார்க்குறீங்க சார்? இது என்ன நோக்கத்தில் வந்திருக்காங்க, என்ன தேடுறாங்க, என்ன தேடுவதற்காக வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். பார்த்துட்டு முடிவிட்டோம். வருமானவரித்துறை சோதனையில் இதற்கு முன்பாக நிறைய ஆவணங்கள் வந்து பரிந்துரை பண்ணியிருக்காங்க. அந்த அடிப்படையில் அமலாக்கத்துறை வந்திருக்கணும்னு தகவல் வருது சார். இல்லை, வருமான வரித்துறை சோதனையில் அப்படி பரிந்துரை செஞ்சுருந்தாங்கன்னா அதுக்கான எல்லா இடத்துலையும் வந்து பஞ்சநாமம் கொடுத்துருக்காங்க. கொடுத்ததில் என்னென்ன எடுத்திருக்கேன்னு சொல்லி அதில் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. அதனால் அதில் என்ன இருக்கோ அதுதான் எடுத்துருக்க முடியும். அதனால் அது மாற்றுக்கிறது எனக்கு ஓரளவு சொன்னாங்க. மற்றபடி தெரியல, நான் முடிச்சுட்டு சொல்கிறேன். இப்போ உள்ள போகிறேன். நான் வெயிட் பண்ணுறாங்க, தவறாயிரும். ஆஃபீஸர்ஸ் வெயிட் பண்ணுறாங்க, தவறாயிரும். அதனால் நான் போயிட்டு சொல்கிறேன். நான் போயிட்டு பார்த்துட்டு அவளுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். நான் பார்த்துட்டு அவளுக்கு சொல்கிறேன். ஒத்துழைப்புலாம் இல்லைங்க, எல்லாம் முழு ஒத்துழைப்பு கொடுக்குறேன். இப்பயும் முழு ஒத்துழைப்பு கொடுக்குறேன். அவங்க சார் என்ன கேட்குறாங்களோ அவங்களுக்கு சொல்ல போகிறோம். அது ஹேண்டில் பண்ணி மாவட்டங்களில் ஐசியா இருந்தாலும் இடியா இருந்தாலும் எந்த சோதனைக்கு வந்தாலும் முழு ஒத்துழைப்பு கொடுக்க நாங்கள் தயார். எந்த ஆவணங்கள் அவங்க வந்து கைப்பற்றினாலும் அது சம்மந்தமாக விளக்கம் கேட்டாலும் சொல்வதற்கு தயார். அதனால் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. முடியும் காட்டி நம்ம ஒரு கருத்தை சொல்லிட முடியாது. இப்போ முடியட்டும், முடிஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு பேசுகிறேன். முடிச்சுட்டு அவங்க வெயிட் பண்ணுறாங்க, முடிச்சுட்டு வரேன். எந்த வண்டி நீங்கள் வந்து உள்ள இருக்க? ஆ ஓகே அண்ணா, விஷுவல் கட்டா. ஆ